ஒரு வீரன் ஒருத்தன் அடிச்சா அது அறம், ஒரு வீரன் மூணு பேர் தும்சம் பண்ணா அது ஆச்சரியம், அந்த ஒரு வீரன் நூறு பேரை தூக்கி போட்டு மிதிச்சா அது அபாரம், ஒரு வீரன் ஆயிரம் பேரை அடிச்சு நொறுக்குனா அது அதிசயம். அதே அந்த ஒரு வீரன் கண் இமைக்கிற நொடியில லட்சக்கணக்கான பேரை கொன்னு குமிச்சா அது அசாத்தியம். அப்படி அசாத்தியமான விஷயத்தை சாத்தியப்படுத்தும் அதகாய சூரன், அசூரன், கங்கை, மைந்தன், பீஷ்மர். மகாபாரதத்தில் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கதாபாத்திரம் ஒன்று இருக்கும்னா அது மகாபாரதத்தின் பிதாமகன் கங்கையின் மைந்தன் பீஷ்மர் ஒருத்தர் மட்டும்தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பஞ்ச பாண்டவர்களால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பீஷ்மரை சமாளிக்கவே முடியலை. இப்படியே விட்டால் பஞ்ச பாண்டவர்களின் சேனைகள் மொத்தமும் அழிஞ்சிடும்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பயந்தாங்க. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வெறும் தேரோட்டியாக மட்டும் இருப்பேன்னு சொல்லி சத்தியம் செஞ்சார். ஆனால் கிருஷ்ணரே அந்த சத்தியத்தை உடச்சி ஒரு தேர் சக்கரத்தை எடுத்து பீஷ்மரை அடிக்க ஓடி வருவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த கடவுளாலேயே பீஷ்மரை சமாளிக்க முடியலை. அப்படி குருச்சேத்திர போகிற அன்னைக்கு பீஷ்மருக்கும் கிருஷ்ணருக்கும் அப்படி என்ன பிரச்சனை? கிருஷ்ணரை கோவப்படுத்துகிற அளவுக்கு பீஷ்மர் என்ன பண்ணார், அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான உரையாடல்கள் இருந்தது, அது எல்லாத்தையுமே நாம் புராண காலத்துக்கே போய் பார்க்க போகிறோம். இல்லை இல்லை, போர்க்காலத்துக்கே போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் தியாகு. நமது சேனலை பின்தொடர பெல் ஐக்கானில் ஆலை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குருஷேத்திர போர்ல பாண்டவர்களுடைய சேனைகள்ல லட்சக்கணக்கான வீரர்களை கொன்னு குவிக்கிறாரு பீஷ்மர். அஸ்தினாபுரத்துக்கு எதிராக யாரெல்லாம் அஸ்திரங்களை ஏந்துறாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே மண்ணில் சாய்க்கிறதா என்னுடைய லட்சியம்னு சொல்லி பீஷ்மர் சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ணர், இந்த போர்க்களத்துல உங்களுடைய பலம் வெளிப்படல, உங்களுடைய பலவீனம் தான் வெளிப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பீஷ்மரே, நீங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்கல, ஒருவேளை நீங்க அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய இளம் சந்ததிகளை கொள்றதுக்கு பதிலாக உங்களுடைய உயிரை நீங்க தியாகம் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. நான் என்னுடைய தர்மத்தின் வழியில் தான் செல்கிறேன் வாசுதேவரேன்னு சொல்லி பீஷ்மர் சொல்றாரு. தர்ம வழி என்பது முக்தியை தரக்கூடியது, நிஜமா நீங்க பண்றது தர்மம் கிடையாதுன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. நீங்க செய்யறது அறக்கத்தனமான செயல், மிருகத்தனமான செயல்னு சொல்லி கிருஷ்ணர் பீஷ்மரை கோபம் விட்டுறாரு. நான் என்னுடைய வாழ்நாள்ல ஒரு நாள் கூட அதர்ம செயலை செஞ்சது கிடையாது வாசுதேவரேன்னு சொல்லி பீஷ்மர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்னுடைய தந்தைக்கு நான் செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக இன்ன வரைக்கும் ஒரு தவ வாழ்வை வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கேன் வாசுதேவரேன்னு சொல்றாரு. நீங்க உங்களை சுத்தி இருக்கிற தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக உலகத்தையே அழிக்கிறீங்க பீஷ்மரேன்னு சொல்றாரு கிருஷ்ணர். ஒவ்வொரு நிமிஷமும் மற்றவங்களுடைய நலனுக்காக செய்யற காரியம் தான் சிறந்த காரியம்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. நீங்கள் செல்லும் தர்ம வழியானது தவறானது பீஷ்மரேன்னு சொல்லி கிருஷ்ணர் பீஷ்மரை பயங்கரமா கோபம் போட்டுறாரு. உடனே பீஷ்மர் வாசுதேவரேன்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போடுவாரு. பக்கத்துல இருக்கிற அர்ஜுனனே ஒரு செகண்ட் ஆடி போயிடுவாரு. பீஷ்மர், நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன், நீங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்லி கிருஷ்ணரை பார்த்து சொல்றாரு. ஆனா அடுத்தவங்களுடைய தர்மம் தப்புன்னு சொல்ல யாருக்குமே எந்த ஒரு அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லி பீஷ்மர் சொல்றாரு. நான் தர்மத்தின் வழியில் செல்வது சத்தியம் வாசுதேவரே, அதனால் தான் இந்த உலகத்தில் என்னை வெல்ல எவரும் இல்லை, எவரும் இல்லைன்னு அழுத்தி மறுபடியும் பீஷ்மர் இரண்டாவது முறை சொல்றாரு. பீஷ்மர் இப்படி சொன்னது கிருஷ்ணருக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்குது. பீஷ்மரே, உங்களை வெல்ல என்னால முடியும், இந்த நொடியை என்னால உங்களை ஜெயிக்க முடியும் கங்கை மைந்தனைன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. பீஷ்மரே, இந்த நிமிஷமே உங்ககிட்ட இருக்க எல்லா இடத்தையும் நீங்க தூக்கி போடலாம்னா இந்த நிமிஷமே உங்களை வதம் செய்வேன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. அது பீஷ்மருக்கு இன்னும் கோபத்தை அதிகப்படுத்துது. அதே நேரத்துல அர்ஜுனனுக்கு என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. பீஷ்மருடைய கைக்கு அம்புகள் வந்தாச்சு. கிருஷ்ணர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கிருஷ்ணர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தேர்லேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி குதிப்பார் பாருங்க, வேற லெவலாக இருக்கும் அந்த சீன். இப்போ பீஷ்மருடைய கையில் அஸ்திரங்களும் அம்புகளும் வந்தாச்சு, ஆனால் கிருஷ்ணருடைய கையில் எதுவுமே இல்லை. அடுத்து என்ன பண்ண போறாருன்னு சொல்லி எல்லாருமே பார்க்குறாங்க. பீஷ்மர் தொடர்ந்து கிருஷ்ணரை ஃபோக்கஸ் பண்ணி அம்புகளை அப்படியே வச்சிருக்காரு. அங்கிருந்து வேகமாக வந்த கிருஷ்ணர், தங்களை வதம் செய்வதற்கு எந்த அஸ்திரங்களின் உதவியும் எனக்கு தேவையில்லை, இந்த தேர் சக்கரம் ஒன்றே போதும்னு சொல்றாரு. அப்படி கிருஷ்ணர் சொன்னது மட்டும் இல்லாம தேர் சக்கரத்தை கழட்டவும் முயற்சி செய்வாரு. தேர் சக்கரத்தை கட்டி தன்னுடைய ஒத்த கையில தூக்கி நிறுத்துவாரு கிருஷ்ணர். ஆனாலும் பீஷ்மர் கொஞ்சம் கூட பயப்படாம அம்புகளை ஏதவர் அப்படியே இருப்பாரு. கிருஷ்ணர் பீஷ்மர் அடிக்கிறதுக்காக தேர் சக்கரத்தை எடுத்துக்கிட்டு வேகமா நடந்து வருவாரு. அதே நேரத்துல பீஷ்மரும் தன்னுடைய அஸ்திரத்தை கிருஷ்ணர் மேல விட்டுருவாரு. பீஷ்மர் விட்ட அம்புகள் கிருஷ்ணரை நோக்கி வரும். ஒன்னு ரெண்டு அம்புகள் அல்ல, நூத்துக்கணக்கான அம்புகள் கிருஷ்ணர் நோக்கி வந்துகிட்டு இருக்கோம். அப்படி வாசுதேவ கிருஷ்ணரை நோக்கி வந்த அம்புகள் அவருடைய நெஞ்சுகளை துளைக்கும்னு சொல்லி பீஷ்மர் நினைச்சாரு. ஆனா அந்த அம்புகள் எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னு போச்சு. அம்புகள் மட்டும் ஃப்ரீஸ் ஆகி நிற்கல, அங்க போர்க்களத்துல இருந்த அத்துணை வீரர்களுமே ஃப்ரீஸ் ஆகி அப்படி நின்றுட்டாங்க. பீஷ்மருக்கு இப்ப ஒண்ணுமே புரியல. பீஷ்மருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. போர்க்களத்துல உள்ள வீரர்களும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. தான் விட்டும் அம்புகளும் கிருஷ்ணரை போய் துளைக்காம அப்படியே நிக்கிறது என்ன ஆச்சுன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்படி ஃப்ரீஸ் ஆகியிருந்த நூற்றுக்கணக்கான அம்புகள் எல்லாமே வாசுதேவ கிருஷ்ணருடைய காலுக்கு முன்னாடி கீழே விழுந்துச்சு.
கிருஷ்ணர் கையில இருந்த அந்த தேர் சக்கரம் அப்படியே சுதர்சன சக்கரமா மாறுது. இப்பதான் பீஷ்மர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு, தன்னை எதிர்த்து நிக்கிறது அந்த மகாவிஷ்ணுன்னு சொல்லி. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, பீஷ்மர் மகாவிஷ்ணுவை மதிப்பாரு, இருந்தாலும் போர்ல இருந்து விலகி போக மாட்டாரு.